12th business maths example 6.14 ஒரு தனித்த சமவாய்ப்பு மாறியின் சராசரி மற்றும் மாறுபாட்டு அளவை கண்டுபிடிக்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சராசரியும் மாறுபாட்டு அளவை, மீன் அண்ட் வேரியன்ஸ், இந்த ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், பரவல் சார்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக நம்ம மாற்றணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வச்சுட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்டது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இதெல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீ புரிஞ்சுக்கணும். ஹியர் இட் இஸ் கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன் டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது பரவல் சார்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரவல் சார்பை நம்ம என்னவா மாற்றணும், இந்த நிகழ்தகவு நிறை சார்பாக மாற்றணும். பரவல் சார்பை நிகழ்தகவு நிறை சார்பாக சேஞ்ச் பண்ண பிற்பாடு தான் இஎஃப்எக்ஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கிற கான்செப்ட். அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற இதெல்லாம் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் என்ன 1, 2, 3, 4, 5 up to 6, இந்த இதெல்லாம் வந்து பி, பின்னா என்ன ப்ராபபிலிட்டி, ஸோ பிஆஃப்எக்ஸு. இது இப்போ கண்டுபிடிச்சது வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறத. இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் எஃப்னு இருக்குது. இந்த கேபிட்டல் எஃபை நம்ம வந்து ப்ராபபிலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறத F(1) அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே 1 இருக்கு இல்லையா, அதனால் இங்கே 1 வச்சுட்டு F(1) வந்து 1/6. இப்போ அடுத்தது வந்து F(2)-ஐயும் F(1)-ஐயும் செப்பரேட் பண்ணணும். இதுதான் F(1), இது F(2), F(3), F(4), F(5), தென் F(6). அப்போ ஒவ்வொன்றுக்கும் ப்ரீவியஸாக செப்பரேட் பண்ணிட்டு வரணும். ஸோ F(2)-ஐயும் F(1)-ஐயும் செப்பரேட் பண்ணினா அடுத்தது கிடைக்கும். அதே மாதிரி F(3), F-F(2), தென் F(3-) அது இது பார்த்தினாவே தெரியும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சரை எல்லாம் எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேபிட்டல் F(x) அப்படிங்கிறது இங்கே என்னவா மாறிடும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இதுக்காக தான் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படியே எழுதிட்டு சக்ஸஸிவாக அப்படியே செப்பரேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ் வேல்யூவை திரும்ப எழுதிட்டு இப்போ கண்டுபிடிச்சது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டியாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுக்குரிய ஹெட்டிங்கை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வி ஆர் ரெடி டு ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு பிஆஃப்எக்ஸ்ன்னு எழுதிட்டு இது ஜஸ்ட் நம்ம வழக்கமாக செய்வோம் இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 7/2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்கொயர்டு, இஆஃப்எக்ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இஆஃப்எக்ஸ்கொயர்டுங்கிறப்போ இந்த முன்னாடி இருந்த எக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கொயர்டு போட்டு போட்டு எழுதணும். எக்ஸுக்கு எல்லாமே ஸ்கொயர்டு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வல் கால்குலேஷன் தான், இதில் 1/6 காமனாக எடுத்துகிட்டு 1 square 2 square இது இருக்குது. இதை கூட நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், என் இன்ட்டு என் ப்ளஸ் இது ஆர்டினரியாக நீ வந்து அதுவே பெஸ்ட்டு. ஸோ 1, 4, 9, 16, 25, 36. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி 1/6 மல்டிப்ளை பண்ணிப்பார். ஸோ என்ன கிடச்சிருக்கு, 91. ஸோ ஆன்சர் வந்து 91/6. தேர்ஃபோர் இங்கே வேரியன்ஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். மாறுபாட்டு அளவு வேரியன்ஸ் ஃபார்ம்னா eof(x)² - eof(x)². ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி 91/6 - 49/4 இல்லையா. அப்போ இதுக்கு நீ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 12. அப்போ இங்கே into 2 into 2, இங்கே into 3 into 3. ஸோ 2 9 2 18 மைனஸ் பேலன்ஸ் 2 தென் 144/12. ஸோ இதோட ஆன்சரு 35/12.
12 சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அடுத்து பார்த்துக்க எக்ஸாம்பிள் 6.15 ல பின்வரும் தகவல் வெற்றிகளின் நிகழ்தகவு பரவலை குறிக்கிறது. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ஆஃப் சக்ஸஸ் வெற்றிகளினுடைய எண்ணிக்கையை வந்து இந்த மாதிரி. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ, டிட்டர்மைன் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் சம்க்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே டைரெக்டாகவே ப்ராபபிலிட்டி கொடுத்தாச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் வேல்யூ டைரெக்டாக இது இதையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். பட் ப்ரீவியஸ் சம்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்தது. அதை நம்ம வந்து அந்த மெத்தட் படி ஒவ்வொன்றையும் சக்ஸஸிவாக செப்பரேட் பண்ணி போட்டோம். அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோ. ஸோ இந்த சம்மோட இது ஓவர். அடுத்தது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.